ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அரசு ஜவுளித்துறையிலிருந்து முதல் முதலாக சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முதல் மாத சம்பளம் 26,000. இதற்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. வர May 31 லாஸ்ட் டேட்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கீழே செயல்படக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டியிலேருந்து இப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் நிலை வேகன்சிங்க. டெக்ஸ்டைல் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஸோ இங்கேருந்து இப்போ உங்களுக்கு இந்த யங் ப்ரொஃபஷனல் அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவியில் வந்து எடுக்கிறாங்க. எவ்வளோ ப்ரோ சேலரி அப்படின்னா, பர் மந்த் 26,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். வாரத்தில் 6 நாள் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வர May 31 அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, ஜெராக்ஸில் கீழே உங்கள் சைன் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸில் கீழே யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ இந்த ஜெராக்ஸ் சைன் பண்ண இந்த ஜெராக்ஸ் காப்பியை தான் நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு இணைக்கணும். ஸோ நிறைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. கீழே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஹியரை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிடுங்க, ரீசெண்டாக எடுத்தது. அடுத்து உங்களோட பெயர், அப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி தகவல், பேசிக்கான தகவல் தான். எல்லாத்தையுமே இங்கிலீஷில் ஃபில் பண்ணிடுங்க, தமிழெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து கைப்பட எழுதிடுங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட இங்கிலீஷில் எழுதிட்டு இந்த இடத்துல சைனு ப்ளஸ் உங்களோட நேமே எழுதிருங்க. ஸோ டேட்டு பிளேஸ் போட்டுக்கோங்க. பேக் சைடு வந்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸு, ஜெராக்ஸில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். என்னென்ன ப்ரோ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கானது, கம்யூனிட்டிக்கானது, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசியில் வருவீங்க, ஓபிசி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, அந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இணைச்சிடணும். யங் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த பதவி மொத்தமாக பார்த்திங்கன்னா 40 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா வேகன்சி. ஸோ இதில் சென்னைக்கு பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 5 வேகன்சி இருக்குது, திருப்பூரில் 3 வேகன்சி இருக்குது. இதில் நீங்கள் அதே மாதிரி கரூரில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ரீஜியனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 21-35 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படினா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் டெம்பரரி பேசிக்ஸில் தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 சேலரி, அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீமெண்ட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி பொசிஷன் தான். ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடாக 3 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க டெம்பரரி பேசிக்ஸில், ரெகுலர் ஜாப் கிடையாது. பட் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கூட, மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் தான் ஸ்டைஃபண்ட் இருக்கும் இந்த மாதிரி வேலைக்கு. பட் இங்கே வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கூட. ஸோ நீங்கள் எந்த இதற்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சென்னை அப்படின்னா சென்னையோட இந்த டீட்டெயில்ஸ் இதற்கு தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கரூருக்கு இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எந்த அட்ரஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதாவது ஒரு ரீஜியன், ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் தொடர்பான வேலைங்க, அதாவது டெக்ஸ்டைலோட டெஸ்டிங் அது சம்மந்தமாக குவாலிட்டி செக்கிங் டெஸ்டிங் அது தொடர்பாக எடுக்கிறாங்க. நிறைய நியூ ட்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டாக அது ரிலேட்டடில் படிச்சிருக்கீங்க பிடெக் அப்படின்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தானே ஒர்க்கு, அதுவும் டீசெண்டான உங்களுக்கு ஸ்டைஃபண்டு, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ஒரு ரோல்னால் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அதாவது அந்த டிகிரிக்கான சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கானது அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட 10th மார்க்ஷீட்டு அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள்
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் இணைக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மித்தபடி ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கவரில் ஸோ ஃப்ரம்மில் உங்கள் அட்ரெஸும் டூவில் எந்த அட்ரெஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நார்மல் போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் அப்ளிகேன்ஸை பொறுத்து இன்டர்வியூ வைப்பாங்க, அப்படி இல்லைனா ஒரு ரிட்டன் டெஸ்ட் கூட வாய்ப்பு இருக்குது. பட் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ மட்டுமே வச்சு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ரொம்ப பேர் அப்ளை பண்ணால் ஒரு ரிட்டன் டெஸ்ட் கூட வைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜுக்கு வர லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், ஃபுல்லாக டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்ஸ்னால் கால் பண்ணுறது கான்டாக்ட் நம்பருமே இருக்குது. எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸையும் இன்ஸ்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.